பூ சாண்டியா? பூ சாண்டி யார் அது? பேய் மாதிரி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு சரளா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளைண்ட் ஃபோல்ட் மேக்கப் சேலஞ்ச். இந்த சேலஞ்சு நிறைய பேர் செஞ்சு நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆனால் நான் செஞ்சு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் வாங்க இன்றைக்கி இவங்கள வச்சு செய்யலாம். நானும் வச்சு செய்ய போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பிளாக்லேயே இருக்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் இதுதான் என்னுடைய யூனிஃபார்ம். அதனால் நான் எல்லா வீடியோலேயும் பிளாக் அண்ட் பிளாக்ல தான் இருக்க போகிறேன். ஓகேவா? இப்போ வாங்க சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம். யார் நீங்கள் ஃபஸ்ட்டா? ஆமாம், நான் தான் ஃபஸ்ட். போன சேலஞ்சில் நீ ஃபஸ்ட் இல்லை, இந்த வாட்டி நான் ஃபஸ்ட். முதலாவது அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டுடலாம். இதுதான் ஃபவுண்டேஷன். பொண்ணுங்க எப்படி ரொம்ப வெள்ளையாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், அதுக்கு காரணம் ஃபவுண்டேஷன். அப்போ கருப்பாக இருக்காங்க ஃபவுண்டேஷன் போட்டால் வெள்ளையாயிடுவாங்களா? கண்டிப்பாக. ஐயோ, இதுக்கு வாசல் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஐயோ, நிறைய வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கையில் அப்படியே பிசக்கன்னு வச்சுது. இவ்வளோ ஃபவுண்டேஷன் பாருங்களேன். அவ்வளோ போட்டாலும் உன் அழகு அழகு தான். வாயை திறந்துடாத, அப்புறம் நாக்கில் தட்டிடு. மூக்கு, நெத்தி, பட்டி, டிங்கரிங், அதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் பொண்ணுங்க அழகாக இருப்பாங்க. எப்போ பார்க்கணும்? இதோ இப்போ பார்த்துன்னு இதுதான். அவ்வளோதான், ஃபவுண்டேஷன் ரெடி. ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? பவுடர் இருக்கு. ஐயோ, ஃபவுண்டேஷன் போட்டோடனே பவுடர் மூஞ்சி எங்கே இருக்கு? ஏய், கண்ணில் கண்ணில் அடிச்சிருப்பேன், கம்ப்ளர். அழகா போடலன்னா பாரு. இந்த சேலஞ்சில் யார் அழகா போடுறேன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இதில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அவங்க பேர் பாரதி, நான் வின் பண்ணதா போட்டிருந்தீங்க. அப்புறம் பெருமாள் ஜிஎஸ்டி, நான் வின் பண்ணதா சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்ஸ் உங்களுக்கு. இப்போவும் பாருங்கள், இதில் யார் வின் பண்ணுறேன்னு நீங்கள் கட்டாயமாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லணும். போன வாட்டி கமெண்ட்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி கரெக்டாக ஓப்பன் பண்ணிடுறோம். பல்லில் தேய்க்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஏய், வாய் துற, இங்கே பாரு. இப்படி பண்ணினு வேணே பண்ணி நான் அவுட் ஆகுன மண்டையில் கொட்டுவேன் உன. ஏய், இது லாலிபப் இல்லை. நீ ஐயோ, நீ ஆடாத. ஓகே, இப்போ அடுத்ததாக வருகிறது ஐப்ரோ. ஐப்ரோ, ஐப்ரோ, திஸ் இஸ் ஐப்ரோ, திஸ் இஸ் ஐப்ரோ. நிஜமாவே வச்சு செய்யறாங்கன்னு நினைக்கிறேன், நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு. மூக்கு, கண்ணு முடிக்க அப்படியே வான வில் பூ வில்லு புருவம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா? இந்த வில்லு புருவம் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஹலோ. அவ்வளோதான் போட்டாச்சு. இதில் நான் தான் வின் ஆகிட்டேன்னு நான் இப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை, அவுட்டு. நான் சொல்கிறேன் அவுட்டு. இல்லை இல்லை, அழகாக போட்டது நான் தான் அழகாக போட்டிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். சதா அவுட் அவுட் அவுட். ஐயோ, பயந்துட்டேன், உண்மையிலேயே பயந்துட்டேன்.
உண்மையிலே பார்க்க முடியல, பார்க்க முடியல, என்னால் பார்க்க முடியல. இந்த ரவுண்ட் முடிஞ்சது, இப்போ அடுத்தது அவங்க ரவுண்ட். வாங்க பண்ணலாம். யார் இது? பா பார்க்காம அப்படி தான் இருக்குது. ஐயோயோ, என்னால் உண்மையிலே பார்க்க முடியல இந்த முகத்தை. இப்போ வா, நீ போடு, இப்போ போடு பார்ப்போம். எங்ககிட்டயே வா மேக்கப் பண்ணுறது. ஓகே, என்ன வேணாம்? எல்லா ஐட்டம்ஸ் இந்த ஃபவுண்டேஷன், வந்துச்சு வந்துச்சு. இது ஒட்டன மாதிரி இல்லையே. ஏ, இருக்கு இருக்கு இருக்கு. இருக்கா? இருக்கு. கொஞ்சம் போட்டுப்பேன். இப்போ வச்சு செய்யலாமா? என் யூனிஃபார்ம்லலாம் எதுவும் பண்ணாத. ஷோ, இதுகிட்ட முகத்தை கொடுத்தது பவுடர் தா. ஃபவுண்டேஷன்லாம் ஒட்டிக்கிச்சா? ம், ஒட்டிச்சு ஒட்டிச்சு. பவுடர் வந்து பஃபை இப்படி போட்டுட்டு தான் அடிக்கணும், அப்போது நம்ம ஃபேஸில் வெளியெல்லாம் படாது. என் ட்ரெஸ் எல்லாம் ஒரே பவுடர். என்ன ஏற்றுக்கோக்கா? ஏற்றுக்கோக்கு வந்துச்சு. இந்த பவுடர் இருக்கா? நான் இருக்குது இருக்குது. சரி, என் யூனிஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் ப்ளீஸ். இது வேற கேப். என்கிட்டயே வா, காட்டலனா மூக்குக்கு போட்டு விட்ருவேன். ஏ, காட்டுப்பா. காட்டு. காமிச்சு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஐப்ரோ. ஐப்ரோ 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 ஐப்ரோ. மோனிகா, ரொம்ப அழகா பண்ணிருக்கேனா? இருக்குமா? எப்படி இருக்குன்னு பாப்போமா?
கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லுங்க. இதே மேக்கப் ஒரு படத்துல வரும், நல்லா பாத்துக்கோங்க. நல்ல க்ளோஸ் அப் கட், நல்ல க்ளோஸ் அப். இந்த ஃபேஸ் கட்ல ஏதோ ஒரு சைக்கோவா. இந்த மாதிரி ஃபேஸ் கெட்டப்பில் ஒரு காமெடி மேனே ஏதோ சம் சைக்கோ த்ரில்லர் மாதிரி ஏதோ ஒரு படம் வந்திருக்கு. யார் இதை கரெக்டாக சொல்கிறீங்களோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் பேர் ஷவுட் அவுட் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ நான் சொல்கிறேன், ஷோலாம் இல்லை, இதே முகத்தை 13 நம்பர் வீட்டில் ஜெய்சங்கர் ராத்திரியில் ஒரு காரில் போவார், ஒரு பாட்டிமா கூட்டின்னு போவாங்க. அப்போது ஒரு பொம்பளை கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம், அப்படியே தொட்டவுடனே அது பசக்குன்னு திரும்பினா இதே மூஞ்சி தான், நல்லா பார்த்துங்க. சரி ஓகே, நீங்கள் இந்த ஃபேஸை கண்டிப்பாக பார்த்து எனக்கு எந்த பேய் பூதம் மாதிரி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லணும், ஓகே? இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சோடு உங்களை மீட் பண்ணுறோம். இப்பொழுதுக்கு பை பை. அது வரைக்கும் உங்களிடத்துலேருந்து விடைபெறுவது பிரபு சரளா லைஃப் ஸ்டைல். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.